தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமைச்சரவையில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கமைய சில முன்வரிசை அமைச்சர்களிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சில அமைச்சர்கள் தற்போது செயற்படும் விதம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சியடையவில்லை என அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் அமைச்சரவை திருத்தம் பொருத்தமானது என சிலர் அமைச்சர்கள் அறிவித்துள்ளனர். பிட்ச் மதிப்பீடுகள் அவசர மதிப்பீடு நடவடிக்கையை அரசாங்கம் கடுமையாக மறுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இது விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிட்ச் மதிப்பீடுகள் ஒரு அவசரமான நடவடிக்கையில் 17 டிசம்பர் 2021 அன்று இலங்கையின் சர்வதேச இறையாண்மை மதிப்பீட்டை தரமிறக்கியது. முழு உலகமும் கோவிட் அலைகளுடன் போராடி கொண்டிருக்கும் சூழலில் இலங்கையில் நடக்கும் சாதகமான முன்னேற்றங்களை அங்கீகரிக்க தவறிவிட்டது. இந்த நடவடிக்கையானது 2020 தேசிய வரவு செலவு திட்ட அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு மூடிஸ் இன்வெஸ்டர்ஸ் சர்வீஸ் செய்த தேவையற்ற தரமிறக்குதலை ஒத்திருக்கின்றது என அரசு அறிவித்திருந்தது. நாட்டில் மீண்டும் பால்மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டாலர் பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதவான் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்களை பிடிக்க முற்பட்ட நீதவானை தாக்கிவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்ற நீதவான் ஒருவரின் வீட்டின் யண்ணலை உடைத்து வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பிடிக்க முற்பட்ட நீதவானை தாக்கிவிட்டு அவரின் மனைவியின் தாலிக்கொடியை அறுத்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளதாக அக்கறை பெற்று காவல்துறையினர் தெரிவித்தனர். போயா தினத்தன்று மதுபானம் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பிரேமதிலக அமரவீர ஹுங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஹுங்கம காவல்துறையினர் அழைத்து சென்ற வேளை சிறை அறையில் விழுந்துள்ளார். சந்தேக நபர் பின்னர் ரன்னு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் SSP நிஹால் தல்துவ தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற 3 விபத்துகளில் 10 வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தொடங்கொட 34வது கிலோமீட்டர் பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்துகளால் லொரி, 3 சொகுசு பேருந்துகள், 3 SUV ரக வாகனங்கள் மற்றும் 4 கார்கள் சேதமடைந்துள்ளன. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 24 எரிவாயு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வெடிப்பு சம்பவத்தில் அகலவத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அவரின் வீட்டிலிருந்து எரிவாயு அடுப்பு வெடித்ததில் அவரது 2 கால்களிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டதுடன் குறித்த பெண் தற்போது மத்துகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். முல்லைத்தீவு மூங்கிலாறு 200 வீட்டுத்திட்டம் பகுதியில் காணாமல் போயிருந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 15 தேதி புதன்கிழமை முதல் 13 வயதுடைய சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுமியின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வளவு ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீட்பு தொடர்பிலான விசாரணையினை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நிதியமைச்சர் பாசில் ராஜபக்சே ஏதோ ஒருவித ஏமாற்றத்துடனேயே அமெரிக்கா புறப்பட்டு சென்றதாக தெரிய வருகிறது. சிங்கள இணையதளம் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. அமைச்சர் பாசில் ராஜபக்சே கடந்த வாரம் ஆளும் கட்சியின் அவசர கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்ததாக நம்பிக்கையான தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. இந்த கூட்டத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது உயர்மட்ட உத்தரவின்படி கூட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அமைச்சர் பாசில் ஒருவித ஏமாற்றத்துடன் காணப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் இரவே அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒமிக்ரோன் வைரஸ் திரிவு தொற்று உறுதியான வெளிநாட்டவர் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் மருந்தகங்களில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தில் நிலவும் சிக்கல் நிலை மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடி காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இருதய நோய், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய், நீரிழிவு நோய், அலட்சிய எதிர்ப்பு மருந்துகள் உட்பட கிட்டத்தட்ட 200 மருந்துகள் உட்பட அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் 1 நிமிடம் கூட அரசாங்கத்தில் இருக்கப் போவதில்லை எனவும் நாணய நிதியத்திடம் கடனை பெறுவது குழு தலைமுறைகளுக்கு இடிவிழும் செயல் எனவும் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரிகண்டி அக்கராயன் பகுதியில் புகையிரதத்துடன் மோதுண்டு முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த பி பத்மசீலன் என்ற 50 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவில் பெரிதொரு நபருடன் இணைந்து கணவனை அடித்துக் கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றைய சந்தேக நபரையும் போலீசார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வடமராட்சி புற்றடை மகாவித்தியாலயத்தில் மாணவர் ஒருவரை ஆசிரியர் ஒருவர் 200 தடவைகள் தோப்புக்கரணம் செய்யுமாறு சித்திரவதைக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்க மூவர் கொண்ட விசாரணை குழுவை வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் நியமித்துள்ளது. தரம் 6 பயிலும் குறித்த மாணவன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. கண்டி உடதும்பர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தீகம பிரதேசத்தில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்திய பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அரசு பாடசாலைகளில் சுமார் 30,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். குறிப்பாக விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம் உள்ளிட்ட பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையின் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு எரிவாயுவை ஏற்றி வந்த 2 கப்பல்கள் இன்னமும் வத்தளை கேரவலப்பிட்டியவை ஆன்மீத்த கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிவாயு கசிவு உணர்திறனை தூண்டும் மேர்கெப்டன் ரசாயன பதார்த்தம் தரமாக இன்மையால் பங்களாதேஷிலிருந்து வருகை தந்த கப்பலில் இருந்து 3,200 மெட்ரிக் டன் எரிவாயுவை இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை நிராகரித்திருந்தது. பின்னர் 2,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய பேர்க்லீஸ் என்ற மற்றொரு கப்பல் கொழும்பை வந்தடைந்தது. இந்த கப்பலில் உள்ள எரிவாயுவின் தரம் தொடர்பில் தொடர்ந்தும் பரிசோதனை இடம்பெற்று வரும் நிலையில் இரு கப்பல்களும் தொடர்ந்து தரித்து நிற்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து ராசம்பந்தன் விலகினால் புதிதாக இணை தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் தொடர்பான கூட்டங்கள் நடைபெற்ற காலத்தில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்காக சுமார் 80 கோடி ரூபாய் செலவாகியதாக நாடாளுமன்றத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தியதன் பின்னர் நோய் நிலைமை காணப்படுமாயின் அது குறித்து அச்சமடைய தேவையில்லை என சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் நோய் அறிகுறிகள் தொடர்ந்து நீடிக்குமாயின் வைத்தியரின் ஆலோசனையை பெறுதல் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் சியல்கோட்டில் இலங்கையரான பிரியாந்தகுமார் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க அவரை காப்பாற்ற முயற்சி மேற்கொண்ட மலிக் அட்னான் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க வருமாறு பாகிஸ்தானின் விசேட விசாரணை அமர்வு மலிக் அட்னானுக்கு அறிவித்தலை அனுப்பியுள்ளது. இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் கோவிட் தொற்று உறுதியான மேலும் 508 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றால் மேலும் 14 பேர் மரணித்துள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 578,947 கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,734 அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.